சரிம்மா, நீ என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறம்மா? ஏய் தமிழ். செவிலியர். சரிம்மா, இப்ப அடிபட்டு நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? எப்படி விழுந்தீங்க? சூப்பர். என்ன ஒரு டாக்டர் வந்து 5 நிமிஷம் ஆச்சு வலிக்குதா சொல்லிதானே கேட்டீங்க? வலினா கொஞ்சம் லேட்டா போவோம், ரொம்ப வலினா கொஞ்சம் சீக்கிரமா போவோம். ரொம்ப வலிக்குது, எனக்கு ரத்தம் வருது, ஊத்துது எனக்கு ரத்தம். எனக்கு எல்லாமே ஆங்கிலத்துல தான் சொல்லி தந்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு நோ 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 தமிழ் ட்ரை பண்ண முடியும். நான் பேசணும், இப்ப பேசுங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு பிளட் லீக் ஆயிட்டு இருக்கு, துடிச்சிட்டு இருக்க மாட்டேன். சொல்லுவான் ரத்தம் ஊத்திட்டு, ஐயோ சைல ரத்தம் ஊத்துதே வலிக்குதுமா? அவங்க உள்ள கூட்டி போங்க, உள்ள கூட்டி போங்க. தம்பி புரிஞ்சு, இதுக்கு மேல நான் உன்னு சொல்றேன், நல்லா கேளு. என்ன அடிபட்டாலும் நீ எங்கம்மா வேலை, இங்கே வேலை செய்யும், அங்க மட்டும் போயிடாதீங்க யாரும். ஓகே, இல்ல இல்ல இல்ல, சூப்பரான உண்மையில சூப்பராலாம் பேசல, தமிழ்ல பேசிதான் இருக்கேன், உனக்கு தேவை தமிழ் பேசணும். சரி போங்க, போய் தொலைங்க. மா சூப்பர்மா, சொல்றா சொல்றா. ஸோ தமிழ்ல தகராறுல ரொம்ப தகராறா பேசி ஒரு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அப்பாடா தலைச்சு பாயிண்ட். ஆனா இப்படி அடுத்து யாராவது விளையாண்டீங்கன்னா பாயிண்ட் கிடைக்காது. ஓகேவா, பேசினாதான் பாயிண்ட். ஓகே சார், அடுத்து இந்த டீம்ல இருந்து என்கிட்ட யார் யார் வரீங்க, யார் வரீங்க? வாடா பாய்ஸ், பாய்ஸ்ல வாடாமா, வாடா வாடா வாடா. இப்படி கத்துறாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தாலே ஹாய்னு சொல்லி அவுட் ஆகுறாங்க. ஹாய்னு சொல்லி அவுட் ஆகுறாங்க. அவங்க பேர் என்ன? விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன், விக்னேஸ்வரன் ஒண்ணு இல்ல, சிம்பிளா போற கிருஷ்ணன். ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணுது, பாய்க்கா ஏறி ஏறி நீ பதிலுக்கு அந்த பொண்ணை ப்ரொபோஸ் பண்ணணும். அதாவது அந்த பொண்ணு, சாரி அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ண ஆல்ரெடி உங்களுக்கு ஆள் இருக்கு, அதனால அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணோம். ஆனால் அது உன்னதான் கல்யாணம் பண்ணும், அடம் பிடிக்குது. இப்போ அந்த பொண்ணு எப்படி சொல்லி ரிஜெக்ட் பண்ண போற? அந்த பொண்ணு இந்த நான் தான் அந்த பொண்ணு. ஓகே ரெடியா? சொல்லவா வெச்சாம்பார் ஆப் எனக்கு ரெடி போயிடலாம். விக்னேஷ் பொண்ணு ஒரு 3 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு உனோட லவ்வர். ஓகே, இவன் தான் லவ்வர் நினைக்கிறேன். விக்னேஷ் எப்போ எனக்கு ஓகே சொல்ல போற? ஹே விக்னேஷ், யார் அவ? என் மனைவி. மனைவியா? நீ என் லவ்வர் தானே சொன்னிட்ட? இப்ப உண்மையை சொல்ல, குழந்தைங்க படிக்குது. ஏ விக்கி, நீ என்னதான் கல்யாணம் பண்ண போற சொன்ன, அதுக்கு தானே வந்து கேட்டேன். அவ என்னோட அவகிட்ட என்ன இருக்கு? அவகிட்ட சொல்லி ஆகணுமா? சொல்லி ஆகணும். ஏ குடும்பங்கள் கொண்டாடும் பிளாக் ஷீப்டா, கரெக்டா சொல்லு 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 சொல்லு. அழகா இருக்கா? நான் அப்ப அசிங்கமா இருக்கணும் சொல்லணுமா? என்னதான் இருப்பான் எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது. அண்ணா என்னடா இப்படி ஆயிடுச்சு தம்பி? ஆர்சிபி அவ்வளோதான் போல. இல்ல இல்ல இல்ல, ஆர்சிபி இருக்கா? நாளைக்கு கண்டிப்பா, நாளைக்கு இதே காலேஜ் ஜெயிக்கிறேன். ஸோ இந்த தமிழ்ல தகராறு ரவுண்டு டைல முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு ரவுண்டாவது எடுத்து கம்பீரமா இல்ல கேவலமா தோக்காம கொஞ்சம் டீசெண்டாவா தோப்பீங்கன்னு நினைச்சேன். ஆர்சிபி ஏன் டிராப் பண்ணிருக்குமே? இந்த ரவுண்ட தான் டிரா பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி 2 ரவுண்ட் நாங்க வின் பண்ணிட்டோம். தலச்சிமோ ஸ்ரீனிவாசன் ஒன்னு தானே, சோ சமமா இருக்க காட்டறத நாங்க டிரா பண்ணோம். இது என்ன இருக்கு? அவ்வளவுதான்.